நம்ம இயக்குநர் அட்லி அவர்கள் என்னதான் காப்பி அடிச்சு படம் எடுத்தாலும் கூட அவர் அந்த படத்தை கமர்ஷியலா வெற்றிகரமான படமா மாத்திரதால அவர் மேல அந்த விமர்சனம் வந்து தொடர்ந்து எடுபடாம போகுது. ஸோ இப்போ ஜவான் படத்துக்கும் அப்படிப்பட்ட விமர்சனம் தான் வந்துச்சு. ஆனா அந்த படம் பாருங்க, கிட்டத்தட்ட 880 கோடிக்கு மேல வசூலாகி இப்போ 1000 கோடியை ரீச் பண்ண போகுது. ஸோ அந்த விமர்சனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்லி கிட்ட செல்லுபடி ஆகல அப்படின்னு அவர் தரப்பு வந்து ரொம்ப குஷியா இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஷாருக் கான் அவர்கள் மீண்டும் அட்லியை வச்சு படம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கும்போது அட்லி அவர்கள் இந்த படத்துல கமல் சாரும் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால ஷாருக் கான் சொல்லி ஷாருக் கானும் அதற்கு சம்மதிச்சு இப்போ கமல் சம்மதியா காத்திருந்தாரு. ஆனா என்ன நடந்துச்சோ தெரியல, கமல் தரப்பு ரியாக்ட் பண்ணாங்களா இல்ல அவங்க அப்ரோச் பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ வேற ஒரு அதக்கலமான செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ தளபதி விஜய்கள் ஜவான் படத்தை பார்த்துட்டு அட்லியை வந்து ரொம்ப பாராட்டி தள்ளியிருந்தாரு. அதே சமயத்தில் அட்லியை மீண்டும் ஒரு படம் பண்ண சொல்லி தளபதி விஜய்கள் கேட்டிருக்காராம். இப்போ அட்லி என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே பிகில் படத்தில் ராயப்பன் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் கேரக்டரில் நம்ம தளபதி விஜய்கள் நடிச்சிருப்பாரு. ஒரு விஜய்க்கு அப்பாவா அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்டர்வெல்லியே இறந்து போயிடும். ஆனால் அந்த கேரக்டருக்கான ப்ரீக்குவல், அதாவது ராயப்பன்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் எப்படியெல்லாம் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு கேங்ஸ்டர் உலகத்துக்குள்ளே வந்து படிப்படியே எப்படி கேங்ஸ்டர் ஆனார், உதாரணம் சொல்லணும்னா பில்லாக்கு ப்ரீக்குவல் எப்படி பில்லா 2 எடுத்தாங்களோ அது மாதிரி ராயப்பனோட பயோபிக்கையே அவருடைய எப்படி கேங்ஸ்டர் வாழ்க்கை எப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்டுச்சு அவர் எப்படி கேங்ஸ்டர் ஆனாரு அப்படிங்கிறத வந்து ஒரு முழு திரைக்கதையாக அட்லியர்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறான். ஸோ அதை படமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துக்குள்ள எப்படியாவது ஷாருக் கானையும் உள்ள கொண்டு வந்துட்டா இது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக மட்டும் இல்லாமல் பேன் வேர்ல்டு படமாக கூட ஆயிடும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஷாருக் கானும் ஒத்துக்குவார் அப்படின்னு அட்லியர்கள் கணக்கு போறாராம். ஏற்கனவே கமலோட ஹேராம், ரஜினியோட வந்து ராவன், இப்படி வந்து தொடர்ந்து ஷாருக் அவர்கள் தமிழ் ஹீரோக்கள்னா ரொம்ப சந்தோஷமா நடிக்கிறாரு. ஸோ அந்த வகையில் தளபதி விஜய் கூட சேர்ந்து நடிக்கிறதுல ஷாருக் அவர்கள் நிச்சயமா வந்து சம்மதம் சொல்லுவார் அப்படின்னு தான் அட்லி எதிர்பார்க்கிறாரு. ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த ராயப்பனில் தளபதி விஜயோட ஷாருக் கானும் சேர்றாரா இல்லையா அப்படின்னு.